தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேச போகிற டீம் பற்றி சொல்லலாம். மே 12ஆம் தேதி வெளிவரக்கூடிய படங்களில் ஒரு படம் சிறுவன் சாமிவேல். சாது ஃபெர்லிங்டங்கிற அறிமுக இயக்குனர் ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு குழந்தைகள் படத்தை பார்த்து. இந்த படத்தோட டீம் இங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். நிறைய குழந்தைகள் படம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடிலாம். தமிழ் சினிமாவில் நிறைய குழந்தைகள் படம் வந்திருக்கு. சமீப காலமாக எந்த குழந்தைகள் படம் மனசில் நிற்கிற மாதிரி இல்லை, ஆனால் சிறுவன் சாமிவேல் படம் அப்படி ஒரு அழகான ஒரு படைப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. நான் என் பேர் சாது. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதி சேர்ந்தவன். அதனால தான் அந்த வட்டார வழக்கும் அந்த நெடியும் எங்கள் ஊர் சார்ந்தது. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு மைண்டில் வந்துச்சு? ஏன்னா இது பிஸ்னஸா அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்க முடியாது கண்டிப்பாக. இந்த ஒரு படைப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. எப்படி ப்ரொடியூசராகவும் நீங்கள் ஆயிருக்கீங்க சொல்லுங்கள். முதல்ல சினிமா கற்றுக்கணும் அப்படின்னு சென்னை வரும்பொழுது இலக்கிய அறிமுகம், சில சில சந்தர்ப்பங்களுக்கு அப்புறம் இலக்கிய அறிமுகம் கிடைக்குது. திரு சுந்தரராமசாமி அவர்களுடைய ஸ்டாம்ப் ஆல்பம்ங்கிற ஒரு சிறுகதை. அதில் பார்த்தீங்கன்னா ஊரில் குழந்தைங்க ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது குழந்தை பருவத்தை உடைய பெரிய பிரதிபலிப்பாக எனக்கு பார்த்தது. அந்த கதையில் வந்து குழந்தைகளுடைய அக உலகம், மன உலகம், மனமாற்றம் இதை பற்றின தான் அந்த படம், அந்த கதை பேசியிருக்கும். அது என்னை ரொம்ப லெவலில் பாதிச்சுது. ஒரு ஈரான் சினிமாவுடைய அந்த ஃபீல் அதில் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், 2010 வந்து அந்த படம், அதுவும் ஒரு முக்கியமான 10-11 நினைக்கிறேன், 11 அந்த படமும் எனக்கு ஒரு முக்கியமான பாதிப்பு ஏற்படுத்துச்சு. என்னென்னா ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை, பெரிய இலக்குகள், பெரிய லட்சியங்கள் இல்லாத சாதாரண மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பாக அந்த படம் இருக்கும். அதுடைய அது மக்களை சென்றடைஞ்ச விதமும் இந்த சிறுகதையுடைய தாக்கமும் இப்படி இது ஒரு பிரதான விஷயமா நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து அதுடைய அழகியல் மேல ஒரு பெரிய பிடித்தம் எனக்கு இருந்தது. ராஜீவ் மேனன் சார் கிட்ட நீங்க வொர்க் பண்ணது, அவரு கூட எப்படி நீங்க கத்துட்ட விஷயங்கள் என்ன சொல்லுங்க? ராஜீவ் சார் கூட சர்வம் தாளமயம் படத்துடைய திரைக்கதை எழுத்துல ஒரு இன்டர்னா நான் பண்ணேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட், சார் சில டைம் டிக்டேட் பண்ணுவாரு, நான் எழுதுவேன். என்னுடைய வேலையை வந்து ஆஃபீஸ் போய் சார் சொல்கிறது எழுதுறது, ஒரு அந்த கமிட்மெண்ட் பாருங்கள், ஒரு டிசிப்ளின். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாருடைய கமாண்டு, சாருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸு. சார் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ரசிகர், சினிமா இசை சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஆழமாக பேசுவார். இந்த விஷயங்களை வந்து இன்னொன்று அவருடைய கான்ஃபிடென்ஸ், அதை நான், அது ஒரு முக்கிய காரணமாக நான் அவர்கிட்டேருந்து ஒரு கமாண்டை எடுத்துக்கிட்டேன். முதல் கன்னியாகுமரி படம் அப்படின்னு போட்டிருந்தீங்க போஸ்டரில், இது மொழி பேசுகிற படம் அப்படிங்கிறதுனால வச்சுருந்தீங்களா, எப்படி அந்த வட்டாரத்தில் பேச? ஆமாம், முதல்ல அந்த வட்டார வழக்கை இவ்வளோ ஆத்தென்டிக்காக பதிவு பண்ணது, ரெண்டாவது அங்கே உள்ள மக்களையே நடிக்க வச்சது. இது ரெண்டையும் சேர்த்து நான் முதல் கன்னியாகுமரி படம் சொன்னேன். பட்டா பார்த்தீங்கன்னா அது ஒரு விளம்பர யுக்தி தான். இப்போ கடல் படம், மரியான் படம் நிறைய எடுத்திருக்காங்க. ஆமா, கன்னியாகுமரி மாவட்டத்தை கதையை சொல்ல பல பேர் பல தளங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க, படம் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்ட மக்களை வைத்து இந்த அளவுக்கு ராவான அந்த ஸ்லாங்கை பதிவு பண்ணுதுங்கிறத அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் போட்டேன். முழுக்க முழுக்க கன்னியாகுமரியிலே படப்பிடிப்பு நடத்துனீங்களா, அல்லது சுற்றுப்புற பக்கங்கள்? இல்லை, முழுக்க முழுக்க கன்னியாகுமரி, ஒரே ஊரை சுற்றி தான் படம் எடுத்தது. முக்கியமாக ரெண்டு சீனுக்கு மட்டும், அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்து ஊர், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொலைவு, அவ்வளோதான். குழந்தைங்களோட தேர்வு எப்படி பண்ணீங்க? முதல்ல அவர் எப்படி அவர்கிட்ட மைக் கொடுங்க. ஸோ உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் விஷ்ணு. என்ன படிக்கிறீங்க? நான் சரி, நீங்க நடிக்க வந்த பிறகு எப்படி இருந்தது? டைரக்டர் சார் என்ன சொல்லி கொடுத்தாங்க? எமோஷன்ஸ், டயலாக், அதெல்லாம் நல்லா இது. நான் இங்க 6 மாசம் இங்க ரிகர்சல் வேண்டி வந்திருந்தேன். அப்படியா? 6 மாசம் சொல்லி கொடுத்தாங்களா ஸ்கூல் அப்போ? லாக்டவுன் டைம். லாக்டவுன் டைம்ல. சரி, எல்லாம் ராஜேஷ் ராஜேஷ் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு செட்ல? ராஜேஷா இருந்தீங்களா, உங்க பேரே மறந்துச்சா, எப்படி? முன்னாடி சாதாங்குளம் எங்க அப்பா வந்து ஸ்கிரிப்ட பத்தி பேசிட்டு இருக்கோம், பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு டெய்லி பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அடிக்கடி அங்கிருந்து இங்க வந்துட்டு இருக்கும் போது 2 நாள் 10 நாள் இந்த மாதிரி நிறைய வாட்டி வந்து பிராக்டிஸ்
ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே போவேன். கடைசியாக ஷூட்டிங் போகும்போது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பெரிய கேமரா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, அது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மதம் என்னை இன்டர்வியூ எடுக்கும் போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் உங்களோட முதல் படமா? ஆ ஓகே, சூப்பர். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்கள ஸ்க்ரீன் முன்னாடி நடிக்க வைக்கிறது தான். நீங்கள் பெரியவங்களுக்கு ஒரு ஸ்கின்ஸ் ஒரு ஸ்கில் சொல்லிடலாம், இந்த சீன் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது அவுட்புட் நீங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெரியவங்க புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் குழந்தைங்களை வச்சு வேலை வாங்கும் போது எப்படி அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது? இங்கே எப்படி சொல்லலாம், நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் இவங்கக்கிட்ட. அப்படிங்களா? ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரிப்பட்ட ஒரு ரோல் நான் எடுத்துக்கிட்டேன். சிரிப்போம், நல்லா சிரிப்போம், ஆனால் வேலைன்னு வந்துட்டால் நான் இவங்கள்ட்ட ரொம்ப கடினமாக இருந்தேன். இவங்கள அது ஒரு காரணம். இன்னொன்று, அவங்களுக்கு தெரியும் நாம் வந்து இப்போ ஒரு பொறுப்பில் ஒரு பொறுப்பான ஒரு கடமையை ஒரு வேலையில் இருக்கோம். அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு நான் அவங்கள அதை நான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆமாம், அஜித் வந்து வசனம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், நான் தான் இவங்களை ரெடி பண்ணுறது. இவங்களை அது இவங்கக்கிட்ட அந்த யுக்தி சரி ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொன்று, இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு காம்படிட்டிவ் இயல்பை கிரியேட் பண்ண, அவன் போன சீனில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான், ஆமாம் நீ பண்ண, அது ஒர்க் அவுட் ஆகுது, நல்ல லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஏன்னா குழந்தைங்களை போயிட்டு நான் செட்டில் இருவுனேன்னா அவங்களுக்கு கடினமாக நடந்தேன்னா அவங்களோட எமோஷன் ஷேட்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்கள கதாபாத்திரத்துக்குள்ளே கொண்டு வரது கஷ்டம். அதனால இந்த மனநிலை எனக்கு ரெண்டு யுக்தி, ஒன்று ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் பேசின டயலாக்ஸ்லாம் எப்படி ப்ரிஃபர் பண்ணீங்க? எங்களுக்காக ஒரு டயலாக் ரெண்டு பேர் பேசிக்காமங்க. அங்கே சானாங்கின்னு ஒரு அண்ணன் உண்டு, வெஸ்ட் இண்டீஸ் காரனால போயிலே அறிவேன். அவனே பால சோபானே அடிச்சு ரெண்டு வேலைக்கு அப்புறம் தள்ளி விட்டேன். இல்லையா, அவன் என்ன நடுவத்தில் எடுத்துக்கொண்டு போய் பாசிக்குள்ள முக்கினாம்பளே. ரெண்டு பேரோட ஐஸும் நீங்கள் அவ்வளோ அழகாக பயன்படுத்திருக்கீங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு பரிதாபமான ஒரு தோற்றம், இவங்ககிட்ட வந்து ஒரு அந்த ஐஸ்க்கு மட்டும் ஒரு நீங்கள் வந்து க்ளோஸ்அப் வந்து வச்சுருக்கீங்க. அந்த ரெண்டு பேரோட ஐஸுமே வந்து படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இதில் நீங்கள் சொன்ன விஷயங்கள், ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷனாக இருக்கணும், ஒரு கிரிக்கெட் விஷயமா இருக்கட்டும், அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயமா இருக்கும், போய் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த குழந்தைங்களோட மனநிலையே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்ல வந்த விஷயம் என்ன சொல்லணும்? தன்னுடைய நமக்கு இருக்கக்கூடிய ஆசையை விட நமக்கு இருக்கிற உறவுகள் தான் முக்கியம். அந்த உறவுக்குன்னு ஒன்று வரும்போது அவன் ஆசையை விடுறான் பாருங்கள், அது தூக்கி போட்டு அவனுடைய அந்த கலெக்ஷன் ஜேர்னியை ஸ்டாப் பண்ணுறான். அந்த மன மாற்றம் தான், அந்த இன்னொரு மனிதனுக்காக தனக்கு தெரிந்தவனுக்காக மாறும் அந்த மனது, அந்த அந்த இடத்த தான் நான் வந்து கதை கருவா எடுத்துக்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதின ஸ்கிரிப்டை அப்படியே கண்ண மூடி எடுத்தீங்களா, இல்லை லொகேஷன் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச்? இல்லை, இது பேப்பர்ல, ஏன்னா இவங்களை எப்படி வச்சு நீங்கள் வேற பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் பேப்பர்ல இருக்கிறது தான் திரைக்கு வரணும், இல்லைன்னா இவங்களை கொண்டு விட்டுட்டு இதில் ஒரு ஷார்ட் இப்படி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பேச முடிஞ்சு? ஓகே, நீங்கள் அங்கே ஒரு சலனத்தை ஏற்படுத்திடுவீங்க, அது ரிப்பிள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, யூனிட்ல ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியலைன்னா முடிஞ்சு. இந்த டியூஷன் டீச்சர், அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்க, இதெல்லாம் வந்து இந்த தேர்வெல்லாம் யார்? அங்கே லோக்கலில் இருக்காங்களேவா? எனக்கு அவங்கள பற்றிலாம் கொஞ்சம். ஐயோ சே, அந்த அந்த காட்சியை வந்து அந்த பொண்ணு பண்ணுறதுக்கு பெரும் அந்த ஊரில் இருந்துட்டு பெரும் மனம் தைரியம் வேணும் பாருங்கள். ஏன்னா அவங்க நடிகே கிடையாது. அந்த பெண் வந்து அபர்ணா அவ பேர். அந்த பெண் வந்து அவள் ஸ்கூல் பொண்ணு, அப்போ அவள் இப்போ பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த பொண்ணு அவ்வளோ அழகான அந்த கேரக்டரை புல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எனக்கு ஒரு தீர்க்கமான பெண் கேரக்டர் வேணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அப்போ டியூஷன் அக்கா, அது எங்கள் ஊரில் உண்டு. அவங்க வந்து மன மேடையில் பார்த்தீங்களா சகஜமாக இருந்தாங்க பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. படத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டீங்க? என்னெல்லாம் அந்த படத்துக்காக நீங்கள் வந்து பண்ணீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து வட்டிக்கு வாங்குவாங்க, அடமானம் வைப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல, நீங்கள் என்ன பண்ணி இந்த படத்தை எடுத்தீங்க? ஓகே, இது ஒரு செம கதை. எங்கள் அம்மாட்ட போய் நான் சொல்கிறேன்மா அப்படி படம் எடுக்க போனேன், எங்கள் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணங்க. ஓ சரி, இந்த பாயிண்டை நான் இந்த பாயிண்டை டயலாகை நான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அகெயின் தமிழ் சினிமா டயலாக் மாதிரி இருக்குது, எங்கள் அம்மா தான் எல்லாம். எங்கள் அம்மா தான் ஒன்மேன் ஷோ, பணம் ஃபண்டு ரைஸ் பண்ணுறது, சித்திக்கு நகை, அக்காளுக்கு மகளுக்கு நகை, பேங்கில் வாங்கி வைக்கிறது பணம். எங்கள் அப்பா வந்து வாழை விவசாயி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பொருளாதாரம் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு வீடை விற்றாரு, நாங்கள் 20 வருஷம் வாழ்ந்த வீடை. இந்த படம் முடிகிற தருவாயில் இந்த மாதிரி இந்த படத்துக்காக பல பேர் இதில் இருக்காங்க.
என்னுடைய தங்கச்சி புருஷன், என்னுடைய ஃப்ரெண்டு, கசினு, இதுக்கு கோ ப்ரொடியூசர்னு ரெண்டு பேர் பேர் நான் போட்டிருப்பேன், ஜெனோ சாம். ஆமாம். இப்படி அடுத்தது நீங்கள் என்ன சொல்லணும், படக்குழுவினர் சேலரி வாங்கலை, அப்படி இருந்துமே இந்த படத்துக்கு அவ்வளோ செலவாயிருக்கு. ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணீங்க டோட்டல்? ப்ரொமோஷன் வரைக்கும் சேர்த்து 1.2 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக அவுட்டோர் யூனிட் வச்சு எடுக்கப்பட்டது. நீங்கள் இன்றைக்கி ஒரு பெட்ரோல் காருக்கு பெட்ரோல் இது பெட்ரோல் போட்டு போனனாலும், ஒரு நாள் நாங்கள் வந்து ஆடிஷனுக்காக போகிறோம்னாலுமே அது செலவு, அது போயிட்டே இருக்காது. இதை நாங்கள் எதிர்பார்க்கலை. ஓகே. ஸோ ஆனால் நாங்கள் நடிகர்களுக்கு வேஜஸ்ஸு அங்கே நாங்கள் வைக்கலை, கோர் டீம் நாங்கள் பியர் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்கு. தயாரிப்பாளராகவும் இருந்து ஒரு படத்தையும் கொடுத்து, இது ஒரு பெரிய விஷய பரிச்சை தான். படம் எது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாது, பட் ஆனால் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஆமாங்க, அது சினிமா மேலே உள்ள காதல் தாங்க. அந்த கலையும் கலையும் அழகுணர்ச்சியும் தாங்க அந்த ஒரு பிளைண்ட் ஆக்கிட்டுன்னு வைங்களேன். ஒரு நல்ல படைப்பை தான் கொடுத்துருக்கீங்க. இதை மக்கள்கிட்ட போய் எப்படி சேர்க்கணுங்கிறது தான் அடுத்த ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது. இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் வந்து கேல்குலேட்டிவ் ரிஸ்க் தான் நான் எடுத்தேன். நான் என்ன நினச்சேன், நம்ம ஒரு திரைக்கதை தெளிவாக இருக்குது, நல்ல படம் எடுத்துருவோம், இன்றைக்கு உள்ள காலத்தில் ஓடிடியில் படத்தை ஈஸியாக வித்துடலாம்னு நினச்சேன். ஆனால் அது கடினமான சூழல். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க. நன்றி. என்னோடய நேம் வந்து மர்சன். இந்த படத்தில் வந்து வேல் முருகன் ஆட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த சான்ஸ் எப்படி கிடச்சுன்னா, எங்கள் கலியாக்கோட விப்சோல் டான்ஸ் கம்பெனின்னு ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, அங்கே வந்து ஆடிஷன் வச்சாங்க. ஸோ அந்த ஆடிஷனில் டைலாக் சொல்ல சொன்னாங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், அதுலேருந்து என்ன செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, லாக்டவுன் டைமாக இருந்தது. ஸோ எங்களுக்கு என்னென்னா, இது இதுதான் ஃபஸ்ட்டு மூவி, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்ததுனால. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, 6 மாதம் டெய்லி காலையில் போய்ட்டு நாங்கள் ஈவினிங் தான் வருவோம். அங்கே வந்து எங்களை ஸ்பாட்டுக்கு கொண்டு போவாங்க, ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் டைலாக் சொல்லி தருவாங்க, சொல்லி வந்துட்டு எங்களை நடிக்க வைப்பாங்க. ஒரு ஒரு இதுக்கும் அவ்வளோ அழகான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க, சின்ன ஒரு மைனூட்டான விஷயத்துக்கு கூட ஒரு அழகாக பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, உங்களோட பேக்ராப்? ஓகே. என் பேர் ஸ்டான்லி ஜான், எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில் தான். ஓகே. ஆனால் நான் சென்னையில் கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது முன்னாடி மீடியாலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு ஆக்சுவலாக நானும் மனோ அப்படிங்கிற ஒருத்தரும் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்கே இதுக்கு முன்னாடி நான் மூவிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணதில்லை, ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா, நான் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணுவேன், எங்கள் டேரக்டருக்கு அது நல்லா தெரியும். ஸோ எனக்கும் டேரக்டருக்கும் லைக் 10 இயர்ஸ்க்கு மேலே பழக்கம், 2012 மீட் பண்ணது. ஓகே. ஸோ அப்போது நான் வந்து ஒரு பாரதியார் சாங்க்கு மியூசிக்கு ஒரு பாரதியார் அந்த லிரிக்ஸுக்கு நான் சாங் மாதிரி கம்போஸ் பண்ணி காட்டினேன், அதுலேருந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போவே அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நீ தான் நான் பாடத்தான் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ ஒரு 10 இயர் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த டைமில் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் மியூசிக் போடுறேங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. என்னோடய பேர் அஜித். இந்த படத்தில் வந்து சாது அவர் தான் ப்ரொடியூசர் டைரக்டர், அவர் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. சென்னையில் சீரியல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், சான் மீடியாவில். அப்படி இருக்கும்போது சாது இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அதான் ஒரு டைமில் அவருக்கு எல்லாமே செட் ஆகும்போது படம் பண்ணலாம் அப்படின் போது வந்து அவர் கூடவே அந்த கதை சொல்லும்போதே அவர் கூட அசோசியேட் டைரக்டராகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லி அப்படி தான் அந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. சாது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே, இப்போ ஈவன் சவுண்ட்லேயே இருக்கட்டும், கலர்லேயே இருக்கட்டும், மியூசிக்லேயே இருக்கட்டும், மியூசிக்கில் கூட பார்த்திங்கன்னா அவர் போயிட்டு எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல வேணுன்ற அளவுக்கு அவர் சொல்லுவார். இந்த டெம்போவில் ரொம்ப கிளாரிட்டியான ஆள். ஸோ பெரிய விஷன்ஸ் வச்சுருக்கிறார் அடுத்தடுத்த ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்காக வந்து. ஸோ அப்படி பண்ணி ஏதோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு, இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு முடிஞ்ச ஒரு படத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதில் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது மேம். நான் இந்த வருஷம் நான் +1 எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்படியா? ஓகே. உங்களுக்கு டைரக்டர் ஸ்கிரிப்ட் வசனம்லாம் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தாரா, இல்லை நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் அப்படியே பேசியிருக்கீங்களா? இந்த எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி ஸ்லாங், கன்னியாகுமரினால அந்த ஸ்லாங் வந்து எங்களுக்கு ஓகே ஆச்சு. அப்போ அஜித் அண்ணன் சாதம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த ஸ்கிரிப்டை நீ காணா படிச்சுட்டு உன்னோட டோன்லேயே நீ சொல்லுன்னு. ஸோ அதனால் எங்களுக்கு என்னன்னா, அந்த டைலாக்கு மறக்கல, எங்கள் இதுவே நாங்கள் பேசி சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ ஷூட்டிங் டைம் வந்து எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல, பெரிய கேமரா வந்தப்புறம் பெருசாக ஃபியர் இல்லாமல் சின்ன ஒரு ஃபியர் இருந்தது. ஏன்னா நேரமே அந்த ஸ்பாட்டுக்கு எங்களை கொண்டு போய் அதே கேமரா வச்சு எங்களை
சொல்லி தந்துட்டாங்க யாருமே. ஸ்கூல் படிப்பு எப்படி மிஸ் ஆச்சா, எப்படி ஷூட்டிங் இருக்கு? இல்லை, எங்கள் அப்பா லாக்டவுன் டைமில் எங்களுக்கு அந்த இருந்தது, எது நம்ம ப்ராக்டிஸ் இருந்தது. ஒரு ரெண்டு மூணு நாள் தான் எங்களுக்கு வந்து, ரெண்டு டேஸ் தான், அதாவது சாட்டர்டே தான் எங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, நான் டேரக்டரான வந்து யாருமே லீவ் எடுக்காத மாதிரி தான் ஷெட்யூல் போடுவார். சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி பார்த்து தான் போடுவாங்க. நீ இதே போல செஞ்சுட்டு இருந்தீங்க, நான் பள்ளியெடுத்து கொண்டு போக மாட்டேன், காடை ஒழுங்கா எடுத்து தந்துக்கோனு. அச கண்ண மறைக்கும் போது எதுவும் தவறில்ல, கையில் அந்த பேட்டை தவிர எதுவும் தெரியல. ஆசைக்காக செய்யறானே இந்த செயல்களை, ஆசை கண்ண மறைக்குது தவறு செய்ய தூண்டுது. ஆசை மனசுல நிறையும் போது யோசிக்கும் தெரம போகுது. ஆசை பொடியனின் ஆசை. இதுல சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் சீன் ஒன்று இருக்குது, அந்த டைரக்ஷன்ஸ் நாலு திசையில இருந்து பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த ஐ லுக் இதெல்லாம் கொஞ்சம், அது கொஞ்சம் டஃப்பா இருந்தது எடிட் பண்ணி மேட்ச் பண்றதுக்கு. எமோஷ்னலி பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் தானே மேம், அதை வந்து தொடர்ந்து பண்ண பண்ண வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது பண்ணோம் ஃபர்ஸ்ட் மூவின்றதுனால. தேங்க்யூ, ஒரு நல்ல அழகான படைப்பை கொடுத்துருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.